Hello friends, welcome to Tamil Career. In the video la oru finance company la job openings paakaporom. Job openings pathina all over Tamil Nadu ella district la irukra mara avanga mention pannirukanga. Avanga enna job role kaga ketirukanga and enna qualification ketirukanga. Idu pathana details therinjuka video skip pannama up to end varaiku paarenga. Video ku poradhukku munadi nama channel la daily job update pannittu vandirukom. Neenga onni nama channel la subscribe pannina subscribe panni bell button click panni adula all ங்கற ஆப்ஷன் click பண்ணிக்கோங்க. சோ நாங்க போடக்கூடிய daily வேலை தகவல் உங்களுக்கு notification வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த ஜாப் இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் எதுக்காக சொல்றேன்னு பாத்தீங்கன்னா உங்கள ஒருவருக்கு இந்த ஜாப் யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டார் கம்பெனில இருந்து தான் ஜாப் ஓபனிங்ஸ் பார்க்க போறோம். சோ ஒரு சில ரீசன்னால அவங்க கம்பெனி நேம் வீடியோல மென்ஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஜாப் ரோலுக்காக கேட்டிருக்காங்கன்னா லோன் ஆபீசர் இந்த ஜாப் ரோலுக்காக கேட்டிருக்காங்க. என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா 10th 12th டிப்ளமோ அண்ட் எனி டிகிரி படிச்சவங்க இந்த ஜாப் ரோலுக்காக கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு பேருமே கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவங்க ப்ரிஃபரன்ஸ் தர மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் உங்கள் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி லோன் ஆஃபீஸராக உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி உங்ககிட்ட ஆஸ் அ லோன் ஆஃபீஸராக உங்ககிட்ட ஒரு சில ப்ரொஃபைல்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. அந்த ப்ரொஃபைல் அவங்க கேட்டிருக்க லோனுக்கு எலிஜிபிளான்னு நீங்கள் செக் பண்ணி கம்பெனிக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லோன் ரெக்கவரி பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கலெக்ஷன் ரிலேட்டட் ஒர்க்கு நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்னால மேல் கேண்டிடேட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஃபீல்டு ஒர்க்குக்கு அவங்க பைக் கம்பல்சரியாக கேட்டிருக்காங்க அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அவங்க எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஃப்ரெஷர் கேண்டிடேட்டுக்கு மினிமம் 10,000 per month ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி இல்லாமல் உங்களுக்கு இன்சென்டிவும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12,000 ப்ளஸ் இன்சென்டிவ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சேலரி ரேஞ்சாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது என்ன லொக்கேஷனுக்காக ஹையர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சேலம் அண்ட் தர்மபுரி இந்த ரெண்டு லொக்கேஷனுங்க பார்த்தீங்கன்னா இமிடியட் ஜாயினர்ஸ் கேட்டிருக்காங்க. சேலத்தில் பார்த்தீங்கன்னா இளம்பள்ளி ஆட்டையாம்பட்டி கொண்டலாம்பட்டி மெச்சேரி சேலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 4 லொக்கேஷனுக்காக அவங்க கேட்டிருக்காங்க. அண்ட் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இண்டூர் அண்ட் கடத்தூர் இந்த 2 லொக்கேஷனுக்காக தருமபுரி டிஸ்ட்ரிக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க இமீடியட் ஜாயினர் August 15th அவங்க இமீடியட் ஜாயினிங் கேட்டிருக்காங்க. பட் இந்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடுல இருக்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ஓப்பனிங்ஸ் இருக்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ப்ரொஃபைல் அதாவது உங்கள் ரெஸ்யூமை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் அந்த ரெக்ரூட்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஸ்யூமை பார்த்துட்டு உங்கள் ப்ரொஃபைல் உங்கள் ஜாப் ரெக்யர்மெண்ட்டோட மேட்ச் ஆனால் கண்டிப்பாக கால் பேக் பண்ணுற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கால் பேக் பண்ணும்போது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் ரெக்யர்மெண்ட் உங்கள் ப்ரொஃபைலோட மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். உங்கள் ஃபேமிலி சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாராச்சும் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.